ஏற்கனவே வழக்கறிஞர் வல்லுநர் குழுவின் சார்பாக உங்களுக்கு தெளிவாக அறிக்கை தரப்பட்டிருக்கிறது. தேர்தல் கமிஷனுக்கு நடக்கிற நிகழ்வு அனைத்தையும் தகவல் தெரிவிக்கும் அடிப்படையில் அனைத்து தகவல்களும் தேர்தல் கமிஷனுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு மக்கள் பிரதிநிதி சட்டம் பிரிவு 29A மற்றும் துணைவிதி 9 அடிப்படையில் கடந்த பொதுக்குழுவில் நடைபெற்ற சட்டத்திற்கு புறம்பான நிகழ்வுகள் மற்றும் இன்றைய தினம் கூட்டப்பட்ட சட்டத்திற்கு புறம்பான கூட்டம் இவை குறித்து மிக தெளிவான ஒரு அறிக்கையை இந்தியன் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் ஒரு அறிக்கையினை தாக்கல் செய்துள்ளார். அதற்குண்டான இணைப்புகளையும் அதனுடன் இணைத்து அனுப்பியுள்ளார். இந்த மனுவின் முக்கியமான அம்சம் என்னவெனில், இன்று வரை மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர் அவர்களின் ஒப்புதலின்றி பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் கூட்டங்கள் சிலரது தூண்டுதலின் பேரில் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கும் வகையில் இந்த கடிதத்தை அவர்களிடம் சமர்ப்பித்துள்ளார். அதற்குண்டான ஆதாரங்களையும் இத்துடன் இணைத்துள்ளார். இது குறித்து தேர்தல் ஆணையம் தனது பதிலினை தெரிவிக்கும் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். அது பற்றி தற்பொழுது அந்த கேள்வி எதுவும் நிலவில்லை. அந்த பொதுக்குழுக்கும் இதற்கு சம்பந்தம் இல்லை. பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் படி ஒவ்வொரு கட்சியின் கூட்டத்திற்கு பிறகும் அது குறித்து விளக்கங்களையும் அறிக்கைகளையும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியும் அளிக்க வேண்டியது அவருடைய கடமை. அதன் அடிப்படையில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் இந்த அறிக்கையை அவர் தாக்கல் செய்துள்ளார். இதன் முக்கியமான அம்சம் என்னவெனில், அனைத்தும் இதில் கூறப்பட்டுள்ளது. இல்லை, இன்று வரை அவர் தான் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கால அளவு 5 வருடம். 1/12/2021 ஆண்டு விதி திருத்தப்பட்டு அன்று முதல் அமுலுக்கு வர வந்தது. அதுக்கு அடுத்த தினம் 2/12/2021 அன்று இருவரது தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பு தேர்தல் அறிவிப்பு கொடுக்கப்பட்டு அது 6/12/2021 அன்று முறைப்படி வெற்றி பெற்றார்கள் என்று அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அனைத்து சாராம்சங்களும் 1/12/2021 முதல் அதன் பிறகு இவர்களால் நடத்தப்பட்ட கழகத்தின் அமைப்பு தேர்தல் அனைத்து வகையான முடிவுகளும் 29/4/2022 ஆண்டு தேர்தல் ஆணையத்துக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அனுப்பப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்தே செய்ய வேண்டும் என்ற கழகத்தின் சட்ட விதி. அதனால் கழகத்தில் சட்ட விதிகளின்படி இந்த பொதுக்குழு நடந்ததா இல்லையா, அது ஏற்பட்ட நிகழ்வுகள், இன்றைய கூட்டத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகள் அனைத்தையும், அது சட்டத்திற்கு உட்பட்டதா இல்லையா என்பது குறித்து தனது அறிக்கையினை மிக விவரமாக இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு இன்று சமர்ப்பித்துள்ளார். அப்படி எந்த விதமான விதியும் இந்த சட்டத்தில் சட்ட விதிகளில் இல்லை. ஏனென்றால் நீங்கள் தெளிவாக அந்த 1/12/2021 செய்யப்பட்ட திருத்தத்தின் விதி உங்களிடம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படிலாம் நான் உங்களுக்கு அந்த காப்பியை தர்றேன். அதில் வந்து அந்த 2 பதவிகளுக்கான தேர்தல், அதாவது வந்து அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதி அன்று திருத்தம் செய்யப்பட்டு அன்று முதல் அது அமுலுக்கு வந்தது என்று அந்த திருத்தத்திலேயே உள்ளது. அதன் பிறகு ஒரு பின்னேற்பு என்பது ஒரு மரபுதான ஒழிய அது அந்த ஏனெனில் இந்த இடைப்பட்ட காலத்தில் 2/12/2021 அன்று தேர்தல் நடைபெற்று அனைத்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டு இந்த 5 வருட காலத்திற்கு இவர்கள் தான் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர். மாண்புமிகு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் கூறியது போல இவர்கள் 20 பதவியும் காலியாகிவிட்டது, காலாவதி ஆகிவிட்டது என்று கூற்று முற்றிலும் சட்டத்துக்கு புறமானது. அது எந்த சட்டத்துக்கு உட்பட்டதல்ல. அதிகாரமே கிடையாது. பிரிவு 26 சட்ட விதிகள் பிரிவு 26 தலைமை நிலைய செயலாளர் தலைமை நிலையத்தின் அன்றாட வேலைகளை மட்டுமே பார்க்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இறை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இருவருக்கும் தான் எந்த விதமான கட்சி சம்பந்தப்பட்ட கூட்டத்தை கூட்டுவதற்கு அதிகாரம் உள்ளது. அதை எந்த அதிகாரமும் தலைமை நிலைய செயலாளருக்கோ வேற யார் எந்த குழுவுக்கோ கிடையாது. பிரிவு 26 சட்ட இந்த பொதுக்குழு குறித்து ஏற்கனவே வந்து இந்த பொதுக்குழு குறித்து அவைத்தலைவர் பிரிவு 23 அவர் வந்து ஒரு கூட்டத்தை நடத்தி தான் கொடுக்கணும்.
பிரிவு 23 சட்ட விதியின்படி அவைத்தலைவர் கூட்டத்தை நடத்தி கொடுக்க வேண்டும். முன்னின்று அவருக்கு எந்த விதமான அதிகாரமும் அதில் கிடையாது. கூட்டத்தை கூட்ட வேண்டும், பொதுக்குழுவையோ செயற்குழுவையோ கூட்ட வேண்டும் என்றால் ஒருங்கிணைப்பாளர் மற்ற இணை ஒருங்கிணைப்பாளர் இவர்களுக்குத்தான் அதிகாரம் உண்டு. விதி 20 ஆ உட்பிரிவு 5 இதன் அடிப்படையில் இவர் 20 தான் அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரத்தை யாரும் பறிக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. சட்டப்படி 5 வருட காலத்திற்கு செல்லும்.